தேனி எப்படி பல வகையான பூக்களில் இருந்து தேனை திருடி தனக்கான கூட்டில் சேர்த்து வைத்து தித்திப்பான தேனை தருகிறதோ, அதே போல உள்ளூர் இசை முதல் உலக இசை வரை பாரபட்சமில்லாமல் ரசித்து அதனை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு புதிய பாடல்களை ஹிட்டாக்குவதில் கில்லாடி இசையமைப்பாளர் அனிருத். பீஸ்ட் படத்தின் முதல் பாடலை அரபிக் குத்து ஸ்டைலில் வழங்க இருப்பதாக கூறிய அனிருத், நெல்சன் மற்றும் சிவகார்த்திகேயன் கொடுத்த பில்டப்புக்கு காணாது. அதற்குள்ளாக அனிருத் அந்த பாடலுக்காக போட்ட முன்னோட்ட இசையை காப்பி பேஸ்ட் வித்தை என சமூக வலைதளங்களில் விமர்சித்திருக்கிறார்கள். சூரியன் திரைப்படத்தில் கவுண்டமணி தீமிதிக்க போகும் போது தேவா அமைத்த பின்னணி இசைதான் பீஸ்ட் படத்தின் அரபிக் குத்துக்கான வெஸ்டர்ன் டைப் ரீமிக்ஸ் வேர்ஷன் என்று ஒருவர் சுட்டிக்காட்ட, மற்றொருவர் யுவன் இசையில் மாரி டூ படத்தில் வரும் ரவுடி பேபி பாடலில் ஆரம்ப கட்ட பீட் போல இருக்கிறது பீஸ்டின் அரபிக் குத்து என்று ரோஸ்ட் செய்ய, இது எல்லாவற்றுக்கும் மேல் அறிமுக பாடலுக்கு இவர்கள் ஏன் அரபிக் குத்து என்று பெயர் வைத்தார்கள் என்பதையும், இது ஒரு அப்பட்டமான காப்பி குத்து என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இசை ரசிகர்கள். ஹைதராபாதி மார்பா ஸ்டைலில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு ரீமிக்ஸ் பாடலாக இணையத்தில் வெளியாகி பட்டையை கிளப்பிய தீவானா ஹூ தீவானா என்ற பாடலை போல தமிழில் பீஸ்டுக்காக அனிருத் அண்ட் கோ இசையமைத்து உள்ளது அம்பலமாகி இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார்கள். வழக்கமாக முழு பாடல் வெளியான பிறகுதான் அனிருத் சுட்ட பாடல் எது என்பது தெரிய வருவது வழக்கம் என்றும், ஆனால் இந்த முறை பாடலுக்காக போட்ட முன்னோட்ட இசையிலேயே அனிருத் ஒரு இசை தேனியாக அம்பலப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார்கள். ஸோ வாட் இஸ் அ பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஃபார்மேட்டை ஒரு 7 ராகம் தான் தெளிவா ஓகே. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பாட்டு அமைச்சாலும் மெட்டு போட்டாலும் அது இளையராஜா சாரையும் ரஹ்மான் சாரையும் எம்எஸ்வி சாரையும் அதுக்கு முன்னாடி இருந்த இவங்கள சார்ந்து தான் இது இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.